ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாலாக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதையும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கலாம் உளுந்த பருப்பு நல்ல பொன்னிறமா வறுத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அரைக்கப்பு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில நாலு பல் பூண்டு தே சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தினோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுர்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் எண்ணெயில் வதங்கினதையும் கீரை சேர்த்துக்கலாம் பாலாக்கீரை சுத்தமா ஆஞ்சி கழுகி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம பொடியை கட் பண்ண பின்னாடி கழுகணும் அப்படின்னா சத்து ஃபுல்லாமே போயிடும் நம்ம எப்போமே கீரை காய் எல்லாமே கழுகிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப நல்லது கீரை நான் சுத்தமா ஆஞ்சிட்டு கழுகி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுடலாம் இலை நல்லா சுருங்கி கிடச்சிரும் பாலா கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்த்த வேண்டாம் கீரைக்கு நம்ம அரை டம்ளர் சேர்த்துவோம் பாலாக்கீரைக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்த்த வேண்டாம் இது தண்ணி நல்லா விட்டு வேகும் அரை டம்ளர் கூட தண்ணி சேர்த்திக்க வேண்டாம் ஃபுல்லாக இதை தண்ணி விட்டு நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்த்துக்கல ஆனாலும் ஃபுல்லாக தண்ணி விடும் இது உப்பும் இது அதிகமாக இழுக்காது உப்பும் அதிகமாக சேர்த்த வேண்டாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தணும் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டுடலாம் தட்டு போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றி கிடச்சிரும் கீரையும் வெந்துடும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி இடையில நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலந்து விடலாம் தண்ணி வத்திருச்சு அப்படின்னா கீரை ரெடி ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி ஃபுல்லாக வத்துட்டும் கீரை நம்மளுக்கு நல்லா வெந்து கிடச்சிருச்சு தண்ணி ஃபுல்லாக வற்றி கீரை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் இந்த டைமில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரைக்கு முட்டையும் சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் நான் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் கீரை ரொம்ப நல்லதாக நல்லாயிருக்கும் வெறும் சாதத்துலேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் ரசத்துக்கும் சைடிஷ்ஷாகவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாலாக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது பாலாக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ